விவசாயிகள் கவனத்திற்கு ஒரு நவீன உரம் வந்திருக்கு, இப்போ கலப்புறம். அதோடைய தன்மையை நீங்கள் பாருங்கள். இந்த மார்க் கம்பெனி வந்து வேப்ப முன்னாக கலந்துலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் விவசாயம் வந்து பாருங்கள், அதை கரைச்சி பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்கள் கண் முன்னாலே பாருங்கள். ஆ, ஒரு கிலோ தட்டுக்கண்ணே. ஆ, ஒரு கிலோ இருக்கும். ஆ, அதை கரைங்க, கரைங்க. ஆ, இதை கரைச்சி பாருங்கள். அதை கரைச்சி அப்படியே தண்ணியில் அவங்க முன்னாலே காணுங்க. எடு எடுத்து தகவல் தள்ளி போங்க. நீ அங்கே எடு. நம் இந்த சாக்கு எடுக்கணும் மக்கள் தட்டி அதை காமிக்கிது. கூட கொஞ்சம் தண்ணி தரணும். அப்போ அது நல்ல அந்த பியூர் ஒயிட்டு. ஆமாம், கடற்கரை மண். அப்பா எப்படிங்க பாரு. எம்மா இப்போ என்ன மூடைக்கு 200-300 ரூபா இதில் லாபப்படும். 400 ரூபாய் கொடுப்போம். 600 ரூபா எடு. எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, செவ்வாழையும் இதுனால எண்ணெய் இது பொடி. என்னோட லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட் அளவுக்கு அப்புறம் தண்ணியாக கரெக்டாக இருக்குது. அது மணலே தெரிஞ்சிடும்னா. ஆமாம், அது தட்டுனா அதோட முடிஞ்சு வீடு கட்டிக்கலாம். இல்லை, கீழே தட்டி எடுக்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு மணல் வேணுமா? மயில் மார்க் காங்கிரீட்டுக்கு நவீன முறையில் காங்கிரீட் இங்கே தட்டி இங்கே மரம் வேணும். ஆ, அந்த மயில் மரம் பிராண்டை வளர்த்தி விடுங்க. மயில் பிராண்டே வளர்த்தி அப்படிதான். மயில் மார்க் பிராண்டை பாருங்க ஐயா. விவசாயிகளை பாருங்கள், ஏமாந்துடாதுங்க. ஏற்கனவே செய்யணும் அடவலும் வச்சிருக்கிய. இங்கே பாருங்கள், கடல் மண்ணல். கடல் மணல், இந்த கடல் மண்ணை தான் இந்த மயில் மார்க் கம்பெனி வந்து விவசாயிகளுக்கு கொடுக்காங்க. விவசாயிகள் இதால் வந்து ரொம்பவும் கடனுக்குள்ளாகி தான் செய்தாங்க. ஒரு கிலோ மகசூல் இருக்காது. ஒரு கிலோ ஒரு கிலோ மணல் பேச. ஆமாம், அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. நல்ல பிராண்டை வாங்க, விவசாயத்தை பாருங்கள். சரி.